மீடியா 7 செய்திகள். வாசிப்பவர் கேத்ரின் ஜான். அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்வது ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதற்கு சமம். அமைச்சர் கடம்பூர் சேராஜு. அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்வது ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதற்கு சமம் என்றும் தேமுதிக கூட்டணிக்கு நிச்சயமாக வரும் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் புதிய சாலை பணிகளை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சேராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள வில்லிச்சேரி பகுதியில் ரூபாய் 65 லட்சம் மதிப்பில் புதிய சாலை பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சேராஜு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் சேராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாஜக தேசிய கட்சி அவர்களுடன் கூட்டணி வைத்தவுடன் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கருத்துக்களை கூறக்கூடாது. 1998 மதவாத கட்சி என்று பாஜகவை ஒதுக்கிய போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா துணிச்சலுடன் கூட்டணி வைத்து பாஜக ஆட்சி மலர காரணமாக இருந்தார். நாங்கள் புதியதாக கூட்டணி வைக்கவில்லை. ஜெயலலிதா எடுத்த முடிவுகளைத்தான் நாங்களும் கடைபிடிக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியை டிடிவி தினகரன் விமர்சனம் செய்கின்றார் என்றால் அவர் ஜெயலலிதாவைத்தான் விமர்சனம் செய்கிறார் என்று அர்த்தம். அதிமுகவுடன் கூட்டணி தேமுதிக நிச்சயமாக வரும். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும். நேற்று ஏற்கனவே கூட்டணி இறுதி செய்யப்பட்ட கட்சிகளுடன் மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற்றது. அடுத்த நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். பாஜக வந்து ஒரு மிக தேசிய கட்சி, மிகப்பெரிய அனைத்து மாநிலங்களும் ஒரு கூட்டணி வைத்த உடனே இப்படி உதண்டாவாதமாக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்புவோம். ஏன்னு சொன்னால் 98 இதே பாஜகவோடு கூட்டணி அமைத்து பாஜக ஆட்சி அங்கே அமைவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே உறுதுணையாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் பாஜக ஆட்சி முதன் முதலாக மத்தியில் அமைந்தது. முதன் முதலாக துணிச்சலோடு அம்மாவர்கள் அன்றைக்கு மதவாத சக்தி என்று அனைவரும் விமர்சித்த நேரத்தில் அம்மாவர்கள் துணிந்து எடுத்த முடிவினால தான் 98 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு புதிதாக நாங்கள் பாஜகவோடு அம்மா இருந்த அவர் மறைமுகமாக அம்மாவர்களை விமர்சிக்கிறார் என்று தான் அர்த்தம். எங்களை விமர்சிக்கவில்லை. மாண்புமிகு அம்மாவர்கள் எடுத்த முடிவை அம்மாவர்கள் நடைமுறையில் கொண்டு வந்ததை தான் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். இன்றைக்கு அவர் தினகரன் அதை அந்த கூட்டணியை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு மறைந்த முன்னாள் அம்மாவை விமர்சிப்பதாகத்தான் அர்த்தம் என்பதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.